கோவை கார் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக நடத்தப்பட்ட சோதனையில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மொபைல் போன்கள், ஆவணங்கள், ஹார்ட் டிஸ்க்கள், சிம் கார்டுகள் ஆகியவை பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. கோவை கார் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அண்மையில் 8 மாவட்டங்களில் 20 மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் மௌல்வி உசைன் பைசி உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட 30 மொபைல் போன்கள், 25 மேற்பட்ட ஆவணங்கள், 6 ஹார்ட் டிஸ்க்கள், 20 மேற்பட்ட சிம் கார்டுகள் ஆகியவற்றை NIA அதிகாரிகள் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். மேலும் விசாரணையில் அரபிக் மொழி வகுப்புகள் மூலம் தீவிரவாதத்தை தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களிடம் பரப்ப திட்டமிட்டது தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் ஏற்கனவே 15 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.